பெருமாள் சார் எனக்கும் ஃபோன் பண்ணாருமா. வேலாயுதன் சார் மேல கை வச்சவன் கையை இல்லாம தான் ஜெயிலுக்கு போகணும். மேல் அதிகாரி உத்தரவை நான் மீற முடியுமா? அதுக்காக தாம இப்படி பண்ண. போதும் சார், விட்டுருங்க. செத்துக்கிட்டு போயிட போறோம். பேசாம அவனை கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. சும்மா இருங்க சார். இவனை எல்லாம் இப்படியே விட்டு வச்சா வேலாயத்து மேலே நாங்கடா கை வச்சேன்னு சொல்லி ஊரெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுவான் சார். இவனை எல்லாம் கைய கால உடைச்சு உள்ள வைக்கணும் சார். இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். என் தம்பி விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லி அழகம் பெருமாள் சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் வந்திருக்கேன். தாராளமா எழுதி கொடுக்குமா? நீங்களே எழுதி கொடுத்தீங்கன்னா கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஐயா சரியா தான் சொல்லியிருக்காரு. ஓ சார், அம்மாவுக்கு ஒரு பேனா பேப்பர் குடியா? சரிங்க சார். இந்தங்கம்மா. ஐயா அறிவு இருக்கா? அவங்களே கூட பிறந்த தம்பியை உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில விட்டு வந்திருக்காங்க. அவங்கள போய் எழுத சொல்லிக்கிட்டு அம்மா, நீங்க வெறும் கையெழுத்த மட்டும் போடுங்க. இவன் வெளியே வராதபடிக்கு கேஸ ஸ்ட்ராங்க நான் எழுதுறேம்மா. பொறுக்கி பய வேலாயுதன் சார் மேலே கை வைக்கிறார், தொலைச்சிருவேன் அவன். அம்மா நீங்க கையெழுத்து போடுங்கம்மா. கையெழுத்த போட்டீங்கல்ல, இனிமே நான் இவனை பாத்துக்கிறேன். இனிமே இவன் வெளியவே வர முடியாதுமா? ஆயுசுக்கு இவன் ஜெயில தான் இருக்கணும். நீங்க போய் வேலை சார பாருங்கம்மா. எனக்கு இப்பதான் உங்க மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. ஆயுசுக்கும் இவன் வெளியே வரக்கூடாது. தம்பி பொழைச்சு எழுந்திருச்சு வரட்டும். அப்புறம் இருக்க அந்த துளசிக்கு நீங்க வாங்க. நீங்க நிம்மதியா போயிட்டாங்கம்மா. இனிமேல் இவன் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன். யோ அவனை கூட்டு வாயா. ஓகே சார். நானே உன்னை அனுப்பிச்சுட்டு எங்க ஆளுங்களை விட்டு நானே உன்னை பிடிச்சிட்டு வர சொன்னேன். ஏன் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலன்னா அந்த பொம்பளை இந்நேரம் கமிஷன் ஆஃபீஸ் போயிருப்பா. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்திலே நீ வெளியே வந்திருக்க முடியாது. போலீஸ்காரனோட ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இருக்கியா? பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு தான் நான் அடிச்சிருக்கேன். ஆளுங்களோட அடி ஒன்று ரெண்டு பட்டிருக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணலன்னா அந்த பொம்பளை என்ன நம்பி வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டிருப்பாளா? எல்லாம் உன் நன்மைக்காக தாயா. ரொம்ப தேங்க்ஸ் சார். கல்யாண மண்டபத்தில் இருந்து எல்லா இடத்துலையும் உன்னை பற்றி நல்லா விசாரிச்சப்பா. கடைசியாக உங்கள் வீட்லேயும் போய் விசாரிச்சிடலான்னு போயிட்டு இருந்த வழியில் தான் உன் ஃப்ரெண்டு கனகசபை பார்த்து இன்னைக்கு நடக்க போகிற உன்னோட நிச்சயதார்த்தத்தையும் சொல்லி கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அவனே வந்து சரண்டர் ஆகிடுவன்னு சொன்னான். விசாரிச்சதில் நீ ஒரு நியாயமானவன் தெளிவாக புரிஞ்சது. அதுக்காக உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போமேனு தான் இங்கே காத்துக்கிட்டு இருந்தேன். நீயும் சொன்ன மாதிரியே கரெக்டாக அவன் சரண்டர் ஆகிட்ட. எப்ப நீயே வந்து சரண்டர் ஆயிட்டியோ அப்பவே தெளிவா தெரியுது உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. ஏற்கனவே அந்த வேலாயத்தை பத்தி தெரியுங்கயா? ஆனா விசாரிக்கும் போது தானே அவன் துளசிக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கான்னு தெரியுது. வெத்து பேப்பர்ல அவங்க அக்கா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கல்ல, இது ஒண்ணு போதும் எனக்கு. கண்ணுல விரல விட்டு ஆட்டி போடுறேன். காஃபி டீ ஏதாவது சாப்பிடியாப்பா? வேணாம் சார். எனக்கு உன் மேல ஒரு டவுட் இருக்க. டவுட்டே வேணாம் சார். வேலை எதாவது குத்து வழக்கு அழைச்சது நான் தான். நான் அதை பத்தி கேட்கவே வரல.
நான் விசாரிச்சு பார்த்ததுல அந்த துளசி உனக்கு எந்த சொந்தமும் இல்ல. உன் வீட்ல உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும்போது அத கூட நீ பெருசுபடுத்தாம துளசிக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்ட? ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி சார். யோ, சீரியஸா பேசும்போது என்ன சினிமா ஜோக்கு? சரி, உனக்கு அந்த பொண்ணுக்கு அப்படி என்ன லிங்க்? அது வந்து அந்த பொண்ணு தங்கச்சியோட ஃப்ரெண்ட் சார். வணக்கம் சார். அடடே, வாங்க வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், உட்காருங்க. வணக்கம் சார். உங்க கட்சிக்கார நான் ஒன்றும் பெருசா துன்புறுத்திடல, பெரிய கேஸ் எல்லாம் போடல, ஏதாவது ஒரு கேஸ நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்ன சார் வேலை, இத்த சாதாரணம் நினைச்சிட்டீங்களா? இவர் மேல என்ன செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்கீங்கன்னு விசாரிக்காமையா விட்டுருவாரு? விசாரிப்பாங்கன்னு தெரியும் சார். அவனா அவ்வளவு பெரிய நல்லாளா? கையில காசு இருக்கிற திமுறல ஒரு சின்ன பொண்ணை படாத பாடுபடுத்திருக்கான். பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணிக்கலாமே தான் அவங்க அக்கா கிட்ட ஒரு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன். ஜாமீன் பேப்பர் கொண்டு வந்திருக்கீங்களா? கொடுக்குறேன் சார். சார், எதுக்கோ நீங்க பாத்துங்க சார். நாளைக்கு நீங்க ரூல்ஸ் மீறிட்டீங்கன்னு உங்க மேல ப்ராப்ளம் எதுவும் வந்துட கூடாது. சிக்கல் வந்தா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சார். நீங்க கூட்டி போங்க இவரை. சரிங்க சார், பாக்கலாம். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. வாங்க பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சார். ஓகே பா. யோ, கைல் தோங்கியா? ஆ சார், இந்த கேஸ்ல இன்ஸ்பெக்டர் ஐயா அழகம்பெருமாள் சம்பந்தப்பட்டிருக்காரு. நீங்க பாட்டுக்கு இவர் அனுப்பிட்டா ஐயா வந்து கேட்டா என்ன சார் பதில் சொல்றது? அந்த ஐயா பண்ண பாவத்துக்கு இந்த ஐயா புண்ணியம் கட்டிக்கிட்டாருன்னு சொல்லு, கூடி ஒண்ணு முழுகி போயிடாது. நீ கையெழுத்து போடுப்பா. அப்பா தமிழே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டிய? நீங்க தப்பான ஆள் இல்லையே சார், தாராளமா கேளுங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது என்னையா புரியாத மாதிரி பாக்குற? அந்த பொண்ணை நீ லவ் பண்றியான்னு கேக்குறேன் சார். என்ன சார் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே? எனக்கு தான் வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சு சார். அதுக்காக தான் கேக்குறேன். உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்னையா லிங்க் நான் கேட்டப்போ என் மூஞ்ச பார்த்து பதில் சொல்லாம கீழே குனிஞ்சுக்கிட்ட என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு நீ சொன்னிய. அப்பவே எனக்கு தெரியும் அது உண்மை இல்லைன்னு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சூழ்நிலை அது இதுன்னு மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தியோட வாழ நினைக்காத. அது உனக்கு மட்டும் இல்ல, வரப்போற அந்த பொண்ணுக்கும் வருத்தம் தான். அனுபவத்தை நான் சொல்றேன், போலீஸ்காரனா நான் என் டியூட்டியில் எடுக்கிற ரிஸ்க விட அந்த பொண்ணுக்காக நீ அதிகமான ரிஸ்க் எடுத்திருக்க. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இட்ஸ் ஓகேப்பா, லிவ் இட். அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன சமாதானப்படுத்துறன்னு சொல்லி உன்னை நீ சோகமாக்காத. மனசார விரும்பின எத்தனையோ பேரை நீ சேர்த்து வச்சிருக்க. அப்படிப்பட்ட உன்னோட வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணிக்காதப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். சார், எனக்காக நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். டேக் கேர். வாடா. வர சார். வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, பரவாயில்ல சார். தேங்க்ஸ். வரேன். டே கணக்கு, நேரா துளசி வீட்டுக்கு போயிட்டு மண்டபத்தில் நடந்த மேட்டர் யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லு. அவ பாட்டு யார்கிட்ட உளறிட்டு போறா. எதுக்குடா? டே, வேலை நான் தான் அடிச்சேன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டேன். இப்போ கேஸ் என் பேரில் தான் இருக்கு. இந்த விஷயத்த நாமளே டீல் பண்ணிக்கலாம். துளசியோட பேரு இந்த கேஸ்ல எக்காரணத்து கூட வெளியே வரக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், சீக்கிரமா போய் இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லு. சரி, நீ என் கூட வாயா. இல்லடா, எனக்கு அங்கே வரத்துக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லை, நிச்சயார்த்தம் முடிஞ்ச கையோட நேரம் இங்கே வந்துட்டேன். அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க, நான் போய் அவங்களை கூல் பண்ணணும். நான் எப்படி அங்கே தனியாக போகிறது? டேய், அவங்க அப்பா ஏதாவது சொல்லணும்னு பயப்படுறியா? அவங்க அப்பா இப்போ முன்ன மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டு ஃபோன் நம்பர் தான் நானே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். அவள் யார்ட்டேச்சும் உளறி வைக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த மேட்டரை போய் சீக்கிரம் சொல்கிறா. போடா. சரிடா, நான் போய் அவங்கள பார்த்து நீ சொன்ன விஷயத்தை சொல்லிடுறேன். ம், இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசணும்னு என்ன பண்ணுவேன்? நான் அப்படியே நம்பர் வாங்கிட்டு வந்துடவா? இல்லைடா, அதான் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவன் நம்பர் நம்ம கத்துக்கிட்டா. சரி மச்சா, அப்ப நான் கிளம்புறேன். எப்ப நீயே வந்து சரண்டர் ஆயிட்டியோ அப்பவே தெளிவா தெரியுது உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. பொண்ணை நீ லவ் பண்றியான்னு கேக்குறேன். எனக்கு தான் வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சு சார். அதுக்காக தான் கேக்குறேன்.
சூழ்நிலை அது இதுன்னு மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தியோட வாழ நினைக்காத. அது உனக்கு மட்டும் இல்ல, வரப்போற அந்த பொண்ணுக்கும் வருத்தம் தான். நடக்காது மாணிக்கம், மாணிக்கம், நீ ஏன் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்குற? எப்போ ஊர் நிறைஞ்ச சபையில நெஞ்ச நிமித்தி என் மக துளசின்னு கம்பீரமா சொன்னியோ அப்பவே நீ ஒசந்துட்டையா? இன்னும் ஏன் இப்படி இருக்கிற? மாணிக்கம், மாணிக்கம், ஏப்பா மாணிக்கம், என்னப்பா அது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க கண்ணத்தோட? இவ குணத்தை தெரிஞ்சுக்காம இத்தனை நாளா நான் எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன். என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுமா, எந்த கஷ்டமும் வரக்கூடாது. முடியல தாயே, முடியல. நான் உனக்கு பண்ண துரோகத்தெல்லாம் நினைச்சேன், என் நெஞ்சு கூசுதுமா. நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்டிருந்த கூட என் மனசு ஆறி இருக்குமா. ஆனா என்ன சுலபமா மன்னிச்சிட்டியே தாய். அதாம்மா, அதாம்மா என்னால தாங்கிக்க முடியல. அங்கிள், பாட்டி இவ்வளவு அப்படி வளர்த்திருக்காங்க. துளசி இது வரைக்கும் யாரையும் மனசு நோகுற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. மாணிக்கம், இவன் நல்ல மனசு தாண்டா உன்னையும் மாத்திருக்கு. இல்லைன்னா நீயே அந்த நாசமா போன வேலாயத்துக்கு கட்டி கொடுக்கறேன்னு நினைச்சு நீயே அதை தடுத்து நிறுத்திவிய. இவ குணம் உன்னை மனசன் ஆக்கிருச்சுடா. அப்பா, அந்த ஆள் இப்ப எப்படி இருக்காருன்னு ஏதாவது தெரியுமா? அவன் எப்படி பண்ணா நமக்கு என்ன? உனக்கு அவன் பண்ண கெடுதலுக்கு இன்னும் நல்லா அனுபவிப்பான். நாசமா போட்டும், எப்படியோ போட்டும். அப்படி சொல்லாத பாட்டி, அந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும் பாட்டி. என்ன சொல்ற துளசி? ஆமா பாட்டி, குத்து விளக்கால அவன் அடிச்சதே நான் தான் பாட்டி.